குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகளை பற்றி பேசும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இதை புரிந்து கொண்டவன் தான் செம்மையான இல்வாழ்க்கையை வாழ்கின்றவன். புரிந்து கொள்ளாதவன் வெகு விரைவில் உடம்பு இழந்து நரகத்தை நோக்கி செல்கிறான். நரகம் என்னன்னு கேட்டான். நோயாய்ப்பட்டவன் என்ன செய்வான் பாவம். நோயாய்ப்பட்ட மனைவி, நோயாய்ப்பட்ட பிள்ளைகள், அது நரக வாழ்க்கை. இருவரும் 50, 55, 60 வயசு வரலும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். புண்ணியவான்கள், கருத்து ஒற்றுமையாக இருக்கிறார்கள், புண்ணியம் செய்கிறார்கள், புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்துகிறார்கள், புண்ணியம் செய்கிறார்கள். அப்போ இயல்பினான் இயல் வாழ்க்கையை வளர்க்கணும். இல்லை என்றால் மனம் வாழ்க்கையில் வந்து தோல்வி அடைந்து விடுவான். வெகு விரைவில் உடம்பை இழந்து விட்டான் என்றால் மனைவி ஏக்கத்துக்கு வந்து விடுவாள். அதுவும் பிரச்சனை தான். ஆக எல்லாவற்றுக்கும் ஆராய்ந்து பார்க்கும்போது என்ன புண்ணியம் செய்திருக்கிறாய் உன் வீட்டில் அமைதி பெறுவதற்கு? தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை, மகளுக்கும் தாய்க்கும் பிரச்சனை, மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை, நாத்தனாருக்கும் நமக்கும் பிரச்சனை. இப்படி எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் அமைதி இழந்து நிற்பதற்கு என்னையா காரணம்னா வாழ்வியல் தெரியாதவர்கள். அவர்கள் வாழ்வியலை பொறுத்து தெரிந்து கொள்ளவில்லை. வருவாய்க்குத்தக்க செலவு செய்யணுங்கிற அறிவு எப்போவரும் சிறப்புரிவில் மக்களுக்கு தான். இல்லை என்றால் ஆடம்பரமாக கடன் வாங்கி வீடு கட்டுவான், வட்டிக்கு மாதம் மாதம் வட்டி கட்டிக்கிட்டு இருப்பான். தேவையில்லாத வீண் தேவையில்லாத கௌரவ பிரச்சனை நினைப்பான். நம்மளாம் மற்றவன் கௌரவமாக இருக்கணும்னு அதுக்காக ஆடம்பர பொருளை அதிகமாக வாங்கி வைப்பான், கடனை வாங்குவான். கடன் வாங்கி தான் எல்லாரும் நடத்த வேணுமென்றால் வினை சூழ்ந்தது என்று அர்த்தம். வினை வந்து விட்டது அவனுக்கு. கடன் வாங்காமல் வாழ்க்கை நடத்த வேணுங்கிற அறிவு புண்ணியத்தால் வந்தது. ஆசான் கைவிட மாட்டான். கடன் வாங்குற அளவுக்கு ஏப்பா நீ போகிற, உனக்கு நான் உதவி செய்கிறேன். அகிரி பேர்னு செலவு வந்தால் தானே கடன் வாங்குவேன், அவசியம் இல்லை, உடனே துணையாக இருப்பேன். அகிரி பேர்னு வீட்டில் நடக்கவே நடக்காது. அகிரி பேர்னா பெரிய நோய்கள், விபத்துகள், நல்ல செய்தியாகவே சுப செய்தியாகவே அவனுக்கு வரும். நானும் காலையில் வணங்குறீல்லவா, என்ன வணங்குறேன், என் மனைவிக்கு நோயில்லாத வாழ்வு, என் பிள்ளைகளுக்கு நோயில்லா வாழ்வு, எனக்கு நோயில்லா வாழ்வு, எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதுக்கு நீ தான் அருள்ச்சின்னு கேட்குறான். தாய் தந்தை இருக்கவர்கள் அன்பு காட்ட வேண்டும். என் அம்மாவையும் என் மனைவி புரிந்து கொள்ள வேண்டும், மனைவியை என் அம்மா புரிந்து கொள்ள வேண்டும். முரண்பாடு இல்லாத அருள்ச்சின்னு கேட்குறான். வேண்டுகோள் நியாயமான வேண்டுகோள். அவர்களும் போகிற போக கொடுத்துட்டு போடுவாங்க. கேட்டால் அதனால் செய்வாங்க. இவன் கேட்க மாட்டான். எப்போ கேட்பான்னா அதிக வரவுக்கு மீறி செலவு செய்துட்டு கடன் சுமையில் அல்லல் படும்போது கடவுள் நினைப்பான். அவன் என்ன செய்வான் பாவம். யாரை இளமையிலேயே என்ன கேட்டியா, எல்லாம் முடிஞ்ச அப்புறம் துன்பம் வந்திருப்பாடு என்ன கேட்குறேன், நான் என்ன செய்வேன்ருவான். அப்போ ஒரு மனிதன் கடவுள் தன்மை அடைய விரும்பினால் 5 வயசுலேயே அவனுக்கு போதிக்கப்பட்டிருக்கணும். வாய்ப்பில் என்றால் 10 வயசாவது போதிக்கணும், இல்லை 15 வயசாவது 20 வயசாவது போதிக்கணும். அவனை பக்தி செலுத்த செய்ய வேண்டும். அது திருமணத்துக்கு பிறகாவது கணவன் மனைவி பூஜை செய்கிறாரா, அதுவும் செய்ய மாட்டார்கள். அப்போ வெறித்தனமாக இல்லற நடத்துவார்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.